ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 10 லிருந்து 15 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி அவல் வச்சு தாங்க இந்த ஸ்நாக் செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் மெஷரிங் கப்பால் 2 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 லிருந்து 12 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது தான் அந்த அவல் நல்லா பொறிஞ்சி நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக கிடைக்குங்க. நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட முடியும். அப்படி நல்லா வறுபடலை அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு நமத்து போகும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு, அவல் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்திருக்குங்க. பாருங்கள், நம்ம பார்க்கும்போதே தெரியும், நம்ம சேர்க்கும்போது இருந்ததை விட இப்போ நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. கையில் எடுத்து அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு மாவு மாதிரி ஆகுது. பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டிருக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இந்த அவலை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1/5 பல் பூண்டை தோல் உரித்து தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க. நான் வந்து பூண்டை தட்டி சேர்த்துருக்கிறேன், நீங்கள் வந்து நல்லா பொடியை நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். பாருங்கள், எல்லா பூண்டும் ஒன்று போல் நல்லா வறுபட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இது கூட நல்லா ஒரு 10-12 முந்திரி பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுபட்டு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ இந்த கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுப்பாகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த கருவேப்பிலை முந்திரி எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா அந்த எண்ணெயை வடிச்சிட்டு அந்த கருவேப்பிலை முந்திரி பூண்டு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும். இப்போது அதே எண்ணெயில் 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மொறுமொறுப்பாகிற அளவுக்கு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வேர்க்கடலை நல்லா வறுபட்டு செவந்து நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்கு. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறீங்க அப்படின்னா பொட்டுக்கடலை வேர்க்கடலை ரெண்டையும் ஒரே நேரத்தில் சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை சேர்த்ததுனால ஃபஸ்ட்டு அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க, கொஞ்சம் செவந்து வரட்டும். பாருங்கள், பொட்டுக்கடலையும் கொஞ்சம் செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 தடவை மட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெருங்காயத்தூளும் ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், இப்போது அதில் இருக்கக்கூடிய இந்த எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சிருங்க. எண்ணெயை வடிச்சுட்டு அந்த பருப்பை மட்டும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம எல்லாத்தையும் வறுத்தெடுத்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய் அப்படியே தாங்க இருக்கும். எல்லாத்தையுமே வறுத்துட்டோம். பாருங்கள், அவல் நல்லா வறுபட்டு நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டு முந்திரி கருவேப்பிலையே சேர்த்துக்கோங்க. கூடவே வேர்க்கடலை பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா 1 தடவை கலந்து விட்டுருங்க. அவல் வந்து எண்ணெய் எதுவுமே இருக்காது, ஆனால் மீதி பொருள் எல்லாத்தையும் எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா, அதனால் இதை ஒன்று சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலா வந்து உங்களோட விருப்பங்க, கரம் மசாலா, சாட் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் வந்துட்டு நல்லா காரமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. குட்டீஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா 1 தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாம் அந்த வறுத்த பொருளோட ஒன்று சேர்ந்து வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் கூட மொறுமொறுப்பு குறையாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.